குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் டுவே கிளாஸ் டென்த்து சோஷியல் சயின்ஸ் பார்ட் ஜியாகிரஃபி லெசன் ஒன் டாபிக் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இந்தியாவுடைய புவி அமைப்புடைய பல்வேறு பிரிவுகள் என்னென்ன அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்தியாவில் நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த நாலு டைரெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன இருக்குது என்னென்ன விதமான டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் த மெஜஸ்டிக் ஹிமாலயன் பீக் இன் த நார்த் த பியூட்டிஃபுல் பீச் இன் த சவுத் த கிரேட் இண்டியன் டெசர்ட் இன் த வெஸ்ட் அண்டு த ப்ரீத்திங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் இன் த ஈஸ்ட் மேக் இந்தியா இஸ் இந்தியா எ ஜியாகிரபிக்கல் வைப்ரண்ட் கலர்ஃபுல் அண்டு ட்ரூலி இன்க்ரிடிபிள் கண்ட்ரி நம்ம இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய நார்த்து சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலியன் பீக் மிக உயரமான மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாலியன் ஹீல்ஸ் பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இமாலியன் பீக்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசோடைய எண்டு வரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலியன் பீக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சவுத் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பீச்சஸ் மிக அழகான கடற்கரை பகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட்டு சைடில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரேட் டெசர்ட் தார் டெசர்ட் இந்தியாவுடைய வெஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய பகுதி என்ன டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய தா பாலைவனம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் அதிகமான மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடில் இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடில் எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஹெரிட்டேஜ் அதிக அளவில் இயற்கை தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த பகுதிகள் எந்த இடத்துல இருக்க அப்படின்னு நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்தியாவுடைய நார்த் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலியாஸ் ஹிமாலியன் பீக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்தியாவுடைய சவுத் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பீச்சஸ் இருக்கக்கூடிய பார்ட் ஆகும் இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இந்தியாவுடைய அதிக அளவில் நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்கக்கூடிய பார்ட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெஸ்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் அண்ட் ஓல்டஸ்ட் மவுண்டின்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டும் இந்த இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் தேர் இஸ் எ வேரீடு நேச்சர் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இன் இந்தியா நம்ம இந்தியாவில் இந்த நேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதமான வேரியேஷனில் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதோடைய வேரியேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ த கண்ட்ரி ஹேஸ் மெனி லேண்ட் ஃபார்ம் பேஸ்டு ஆன் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இட் இஸ் டிவைடட் இன்ட்டு ஃபாலோயிங் ஃபைவ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் நம்ம இந்தியாவுடைய இந்த லேண்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் டிஃப்ரெண்ட்டான நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது இந்த நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபிசிக்கல் டிவிஷன் அப்படின்றது ஒரு ஃபைவ் பாயிண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஐந்து விதமான பிரிவுகள் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லேண்ட்ஃபாம் அதோட நிலத்தோற்றம் அப்படின்னு பல விதமான வேறுபாடுகள் இருக்குது அந்த வேறுபாடுகளின் அடிப்படையில் ஒரு ஃபைவ் டிவிஷன்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவில் பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இமாலியன் மவுண்டெயின்ஸ் செகண்ட் ஒன் த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் தேர்டு ஒன் த பெனிசுலர் பிளாட்டியோ ஃபோர்த் ஒன் த இண்டியன் டெசர்ட் ஃபிஃப்த் ஒன் த கோஸ்டல் பிளைன்ஸ் சிக்ஸ்த் ஒன் த ஹைலேண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் ஃபார்ம் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இதை பேஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபிசியோகிராஃபி இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி அப்படின்றது டிவிஷன் ஆயிருக்கு அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலியாஸ் த இமாலயன் மவுண்டெயின்ஸ் இந்த இடங்கள் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலியன் மௌண்டெயின்ஸ் இருக்கக்கூடிய பாதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நார்த்து சைட் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலியன் மவுண்டெயின்ஸ் இருக்கக்கூடிய இடங்களாகவும் அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இந்த நார்த்து சைடில் இருக்கக்கூடிய பிளைன்ஸ் அதிகளவில் பார்த்தீங்கன்னா நமக்கான பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்வாங்க இந்த சமவெளிகள் அப்படின்றது எப்படி உருவாகுது இந்த பிளைன்ஸ் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தின் அடிப்படையில் வாட்டர் மூவிங் நீர் ஆறுகள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெனிசுலர் பிளாட்டியோ இந்தியாவுடைய சென்டர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் என்ன சொல்லுன்னா பெனிசுலர் பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெசர்ட் இந்தியாவுடைய வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு என்ன சொல்லணும் இந்தியன் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராஜஸ்தான் இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாகவும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்றது இந்தியாவுடைய த்ரீ பார்ட்டில் நமக்கு என்ன இருக்கா அப்படின்னு கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்றது இருக்குது அதாவது கடற்கரை பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரையும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் பேர் தான் சொன்னால் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரை சமவெளிகள் நெக்ஸ்ட் ஒன் த ஹைலேண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ஐலேண்ட்ஸ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தினா அந்தமான நிக்கோபர் ஐலேண்ட் நெக்ஸ்ட் ஒன் அரேபியன் சீல இருக்கக்கூடிய லக்ஷப் தீவ்ஸ் இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இந்தியாவுடைய ஃபைவ் டிவிஷன்ஸ் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா த கிரேட் இமாலயன் மவுண்ட்ன்ஸ் இமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது இந்த நார்த் சைட் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலயன் மௌண்டென்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டாகவும் நமக்கு இந்த இடத்துல ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஃபுல்லாக நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இந்த நார்த்து சைடில் இருக்கக்கூடிய பிளைன்ஸ் என்னென்ன பிளைன்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இந்த பெனிசுலர் பிளாட்டியூ இந்த பெனிசுலர் பிளாட்டியூ அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு இந்தியாவுடைய சென்டர் லொக்கேஷன் இந்தியாவை ஒரு லைன் வந்து இந்தியாவை ரெண்டு பார்ட்டாக பிரிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனசுலர் பிளாட்டியோ நெக்ஸ்ட் ஒன் கோஸ்டல் பிளைன்ஸ் இந்தியாவுடைய நார்த் அண்ட் வெஸ்ட்டு சவுத் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க சாரி இந்தியாவுடைய வெஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட் இதற்கான பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான வெஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்குது சாரி கோஸ்டல் பிளைன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் லக்ஷப்தீப்ஸ் அண்ட் ஹை அந்தமான நிக்கோபர் ஐலாண்ட் இந்த ரெண்டு விதமான ஐலாண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்